சும்மா போயிட்டே இருக்கும் லைஃப். திடீர்னு ஒரு படம் வரும், நல்ல ஒரு கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணுவேன், அதுலேருந்து ஒரு நாலு படம் வரும். இப்படி தான் மறுபடியும் அப்படியே சோர்வா அப்படியே இறங்குவோம், மறுபடியும் ஏதாச்சும் ஒரு படம் வரும். அப்படி தான் கபாலி வந்தது. கபாலிக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் விக்ரம் வந்தது. இப்போ விக்ரம் வந்த பிறகு ஒரு 40-50 படம் மேலே வாய்ப்புகள் வந்தது எல்லா லாங்குவேஜ்லேருந்தும். அப்படி தான் இப்போ வந்து தெலுங்கில் வாழ்ற வீரையாக பண்ணேன், சலார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் வந்து விக்ரம். அதுக்கப்புறம் இப்போது ஒரு பேன் இண்டியா மூவியாக மாறி இருக்கிற இந்த மாளிகைப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஐயப்பசாமிக்காக விரதம் இருந்து தான் ஒர்க் பண்ணாங்க. டைரக்டர்லேருந்து ஹீரோலேருந்து எல்லாருமே வந்து விரதம் இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஒரு நாளாக ஒரு 25 டேஸ் கிட்ட விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு வந்தோம். ஸோ அதோட பலன் தான் வந்து இப்போ இந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து எந்த கடவுளாக இருக்கட்டும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோட முழு எஃபர்ட் போட்டோம்னா நிச்சயமாக ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாளிகைப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய ஒரு இயக்குனருடைய மகன் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம விஷ்ணு சங்கர் சார் வந்து, விஷ்ணு சசி சங்கர் சார் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சாஃப்டாக அவர் பேசுறதே பக்கத்தில் ஒரு கொண்டு கேட்காது அந்த அளவுக்கு வந்து வேலை வாங்கும்போதே வந்து அவ்வளோ அருமையாக வேலை வாங்கினார். தேங்க்யூ ஸோ மச் சார், விஷ்ணு சார். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த சைலண்ட் ஷாட் எல்லாமே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வாங்கினது அவர் தான். இப்போ நான் வழக்கமாக நிறைய படங்களை வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருப்பேன், ஆனால் ஒரு சைலண்ட் கில்லராக என்னை வந்து அடிக்க வச்சது சசி சங்கர் சார், விஷ்ணு சசி சங்கர் சார். அதே மாதிரி அபிலாஷ் பிள்ளை சாருடைய அந்த கதை தான் வந்து இந்த மொத்த வெற்றிக்கும் காரணம் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தது. அந்த குழந்தை வந்து தேவன் தான் நடிக்கும்போது நான் இதுவரைக்கும் 6 முறை, எனக்கு முழுசாக மலையாளம் தெரியாது, ஆனால் 6 முறை அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். 6 முறை என் கண்ணில் வந்து கண்ணீர் வர வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து தேவன் தான், அந்த குழந்தை தான். ஸோ அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அமையும். இது ஆண்டவோட குழந்தை, அது அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோ உன்னி முகுந்தன் சார், 2 மணிக்கும் ஷூட்டிங்கில் இருந்துட்டு ஒரு 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து நிற்பார். அவர் நடிக்கல அந்த ஷாட்டில், இருந்தாலுமே வந்து அந்த ஷாட்டில் வந்து கூட வந்து பார்ப்பார், என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பார்ப்பார். அப்படி ஒரு நடிகரை நான் வந்து பார்த்ததில்லை என்னோடய லைஃப்பில். ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக வந்து இந்த படத்துக்காக 100% எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவர் வந்து 100% வந்து அவருடைய எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ஆஸ் ஆஃப் டு யூ சார், யூ ஹவ் அ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர் இந்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ரஞ்சன் சார், அமேசிங் சார். சார் நீங்கள் அவருக்கு கேட்கும்போது சொல்லுவார், நான் வந்து ரொம்ப அவசரமாக போட்டேன், இந்த படம் வந்து எப்படி வருமோ தெரியாது, மியூசிக் வந்து படம் அடுத்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணாங்க, 6:00 வந்து அப்படி உடனே போட வந்துருந்தது. அதை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ அவசரமாக போட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது 6:00 வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து அவருடைய 6:00 மியூசிக்கும் இருந்தது, ஒரு ஒரு சாங்குமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் ஏ வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இது ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா பிளான் பண்ணதை விட ஒரு 15-20 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டேட்ஸ் தான் வந்து ஆச்சு. ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ப்ரொடியூசர் சார் எதுக்குமே தடை சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி இந்த படத்து மேலே இருந்த அவ்வளோ ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே, அந்த டே 1லேருந்து அந்த எனர்ஜி வந்து என்றைக்கு பூஜை போட்டாங்களோ கேரளாவில் கோயிலில் பூஜை போட்ட அன்னிலேருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு, ஒரு எதிர்பார்ப்பு கேரளாவில் ஏற்பட்டுது. ஏன்னா அதை நான் பூஜையிலேருந்தே நான் இருந்தேன், அதனால் அதை உணர்ந்தேன், அங்கேயே உணர்ந்தேன் நான். ஸோ இது வந்து சின்ன படம் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தை முழுசாக நம்பினாங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதையும் நம்ம வந்து மிகப்பெரிய சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை, நீங்களே இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம், உங்கள் மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் அருமையாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து எப்படி கேரளாவில் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் ஹிட் ஃபிலிம் ஆச்சோ அதே மாதிரி தமிழ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க நான் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக மொத்தம் இந்த படத்துக்கு அழகாக வசனம் எழுதி தன்னுடைய
அதாவது எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப ஹானஸ்டாகவும் டெடிக்கேட்டடாகவும் பண்ணுறதில் என் தம்பி பிரபாகருக்கு ஈடு இணை யாருமே இருக்க முடியாது. இந்த பிரபாகருக்காகவாவது இந்த படம் நிச்சயமாக 100 நாள் இங்கே ஓடும். ஏன்னா ஐயப்பன் பிரபாகரனுக்கும் அருள் பாலிக்கட்டும் என்று கூறி, அதாவது இப்போ நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம் ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டுருக்கு, பெரும் பெரும் படங்கள், துப்பாக்கி படங்கள், குடும்பங்களோட படங்கள், ஒரு பக்கம் பயங்கரமான பாம்புகளை போடுறாங்க, ஒரு பக்கம் பயங்கரமான டைலாக்கில் அடிக்கிறாங்க. ஆனால் உணர்வு ரீதியாக யாரும் ஒட்ட மாட்டேன்றாங்க. உணர்வு ரீதியாக மக்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு அழகான மீடியம் வந்து நம்ம திரைப்படம். அதில் ஒன்று இது இந்த மளிகைப்புறம். டெஃபினட்டாக உணர்வு ரீதியாக இந்த படம் மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய வெற்றியை இது ஈட்டும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும், ஏதோ நான் பாட்டு எழுதுனதுக்காக இல்லை, என்னையும் எழுதுங்க, எல்லாரையும் எழுதுங்க. நம்ம அட்லீஸ்ட்டு குடும்பத்தோடு படம் பார்க்க வர்ற ஒரு க்ரௌடை நம்ம உருவாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு படமும் பார்த்தா ஒரு குரூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. இது ஒரு ஹீரோவோட படம்னா அந்த ரசிகன் மட்டும்தான் பார்க்குறான், இன்னொரு ஹீரோவோட படம் இந்த ரசிகன் மட்டும் பார்க்குறான். சில பேர் எதுக்குடா இவங்க நடுவில் நம்ம போயிட்டுன்ட்டு போகாமையே இருக்கான். நிறைய பேர் தியேட்டருக்கு போக பயப்படுறாங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த ரசிகர் பயங்கரமாக இருக்கு பாருங்கள், ரசிகர்களோட பயங்கரவாதம் அது ஒளிஞ்சால் தான் சினிமா நல்லாயிருக்கும். ஒரு அழகாக உட்காந்து குடும்பத்தோடு படம் பார்த்தவங்க இப்போ திரு தியேட்டருக்கு போகிறது இல்லைன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நம்ம சின்ன கவுண்டர் ஆகட்டும், உதாரணத்துக்கு நான் என் படத்தை தான் சொல்ல முடியட்டேன், அடுத்தவங்க படத்தை சொல்ல முடியாது. ஒரு பாரதி ராஜா படங்களாகட்டும், எப்படி இவங்க சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து வயசானவங்க வரல உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரி படங்களை நாம் கொடுக்க தவறிக்கொண்டிருக்கிறோம். சினிமா வந்து நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு நம்ம நல்லா வச்சுருந்தா தான் ஏன் சினிமா நல்லாயிருக்கும். நம்மளே சினிமாவை தூக்கி கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆக அந்த பயத்தை போக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது, வரப்போகிறது. இந்த படத்தை அழகாக ஒரு குடும்ப பாங்கான படம் என்று பறைசாற்றி அனைவருக்கும் இதை கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை நமது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கிறது என்று கூறி, இதை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இன்னொருத்தரை பற்றி பேச முட்டேன், நம்ம சம்பத்ராம் பற்றி தமிழில் தான் தெரிஞ்சது, இப்போ இங்கே தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கான்னு கேட்டேன். தம்பியே அவர் தான் இதுலேயும் வில்லன்னு, ஐயப்பனுக்கே வில்லனா, இது குழந்தையை கடத்துகிற வில்லனாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சம்பத்திரம். ஸோ இது ஒரு தமிழரும் இருக்கிறாங்க, இதில் 2-3 பேர் இருக்கிறோம் நாங்கள்ல. ஓகே, ஸோ ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தோடு இந்த படத்துக்கு, இந்த படக்குழுவினருக்கு நீங்கள் எல்லாரும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒரு கைத்தட்டுங்க. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மளிகைப்புறம் பட குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.